ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, பல்லாவரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் ஒரு சைட் தாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இங்கே வந்து பம்மல் பாலாஜி நகர் அப்படின்வாங்க, அந்த ஏரியாவில் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் வீடு பண்ணியிருக்காங்க, ஒரு 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் ஒரு சூப்பராகவே உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 ஃபீட் ரோடுங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ஃபீட் ரோடுங்க. ஸோ கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க அவைலபிளு. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க பில்டர் தரப்புலேருந்து. இந்த வீடை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்ருக்காங்க. வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு நியர்பை, ஒரு 580 அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் கேட்டு நல்லா எம்எஸில் ஒரு ஸ்கொயர் டியூப்பில் பண்ணியிருக்காங்க. ரேம்ப் அடித்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்கன்னா மெயின் ரோடு போயிடலாங்க. ஸோ இந்த ரைட்டில் போனீங்கனாலும் நீங்கள் அனகாபுத்தூர் எஸ்டிஎஃப்சி பேங்க்கு போயிடலாங்க. ஸோ பம்மலுக்கும் ஈஸியான லொக்கேஷன் தாங்க ரூட்டு. ஸோ நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மெயின் டோர் மெயின் கேட்டை வந்து உள்ளே என்டர் ஆனோடனே உங்களுக்கு கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்கும் நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டுக்கு உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபுல்லாக கார் பார்க்கிங்க. இதில் வந்து சேஃப்டி டேங்க்கு, போரு, சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் போட்டு கொடுத்துருவாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக்காக இருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் டோருங்க. மெயின் டோருக்கு வந்து உங்களுக்கு வந்து எம்எஸில் ஃபுல்லாகவே சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே திறந்தவுடனே உள்ளே வந்தீங்கன்னா ஹாலுங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக, ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10x15 சைஸில் உங்களுக்கு வந்து லென்த்தில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேன், ஏன்னா இது ஒரு பாஷ் லொக்கேஷனுங்க, அதனால் கடகடன் புக் ஆகிடும். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, இப்போயே நிறைய பேர் ஃபைனல் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா வருங்க. டைனிங் ஏரியாவில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங், இது நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் இருக்குங்க. கிச்சனும் ஒரு ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் சைஸில் தான் கிச்சன் இருக்குங்க. ஒரு 9x7 சைஸில் உங்களுக்கு கிச்சன் இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 70 லேக்ஸ் 80 லேக்ஸ் வந்துடுங்க. இது வந்து பில்டர் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 லேக்ஸுங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இங்கேருந்து நான் ஹால்லேருந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். மேலே இங்கே ஒரு ஃபால் சீலிங் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக்கில் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுங்க. அப்போ உங்களுக்கு தான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன், பாரு செக் பண்ணி பாருங்கள். இது ஸ்டெப்ஸுக்கு கீழேங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் இல்லையே நம்ம வச்சு கொடுத்துருவோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு பனிக்கட்டு கீழே. இது வாயு மூலையில் வருங்க இந்த டாய்லெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமோட டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் சூப்பராகவே டபிள்யூபிசி டோர் போட்டு இந்தியன் கிளாசிக் வச்சு கொடுத்துருக்காங்க. டபிள்யூபிசி டோர் போடுறதுனால என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபுங்க. தண்ணி விட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. டபிள்யூபிசி நல்லா சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு தண்ணி சோப்பு வாட்டர் வச்சு தொடச்சாலே போதுங்க, பக்காவாகிடும். ஸோ வாங்க ஸ்டெப்ஸ் வழியாக. ஸ்டெப்ஸுக்கு சூப்பரான ஒரு டைல்ஸ் ஒன்று ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே எஸ்எஸ்ல ரெயில் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மேலே வந்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக மேலே வந்து 2 பெட்ரூம்ங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பொறுத்த வரைக்குமே இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இது ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு கம்ப்ரஸ்டு டோரில் உங்களுக்கு வந்து டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. இது ஒரு பெட்ரூமோட சைஸ் தான் பார்க்குறீங்க. இது 12x10 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. இதில் ஸ்பாட்லைட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம்.
இது வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம் தாங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x7 சைஸில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசென்ட் லுக்காக இருக்குது. இந்த ஒரு பெட்ரூம் பார்த்துட்டும் வாங்க போய் செகண்ட் பெட்ரூமை பார்ப்போம். இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டியில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x15 சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குதுங்க. மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பெரிய பால்கனிக்கு டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டோர் தாங்க இது. வென்டிலேஷனுக்கு சூப்பராகவே இருக்கும். வுட்டில் தான் ஃபுல்லாகவே வார்னிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு லொக்கேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிங்க. பால்கனியில் நல்ல ஒரு வுட் ஃபினிஷில் ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ரோட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பால்கனியோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல வியூ தான். பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இதில் எஸ்எஸில் வந்து ரயில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸும் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு பால்கனியில் டெஃப்லான் கிளாஸு. இதான் இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸை வச்சு உங்களுக்கு வந்து பக்காவாக நல்ல பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு 3 kilometers இந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸான ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி. இதில் வந்து ஒரு எஸ்எஸில் ரயில் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்கட்டும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு டைல்ஸில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. வாங்க மொட்டை மாடிக்கு போய் பார்ப்போம். மொட்டை மாடியில் வந்து கூலிங் டைல் போட்டிருக்குங்க. ஸோ கூலிங் டைல் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மொட்டை மாடி தாங்க. இது வந்து மேலே டேங்க் வச்சா ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மேலே ஒரு சின்ன ஒரு டாய்லெட்டும் இங்கே போட்டு கொடுத்துருவாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டாய்லெட் வேணால் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் இருந்தாலும் வச்சுக்கலாங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டு வீடுங்கள்லாம் இருக்க ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கலாம் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு பக்காவான லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கேங்க. ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க, அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நான் ஒரு சில அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் உங்களுக்கு வந்து இது டெரேஸ் போட்டிருக்க மாட்டேங்க. எதனாலனா ஸோ மேலேயும் கொஞ்சம் கிளம்சியாக இருக்குன்றதுனால தான் போட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி மாடியில் எதனா ரூமுக்கும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நான் அதை கவர் பண்ணுவேங்க. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்டில், இந்த மாதிரி நீங்கள் வந்து டெரேஸ் காட்ட மாட்டீங்க, டெரேஸ் காட்டுங்க அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே இருந்தாலும் உங்களுக்கு டெரேஸ் காட்டியிருக்கேங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்ன இது க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணி தரேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. தான் பை ஃப்ரம் அன்பு பாரதி. டாட்டா. சி யூ. பை பை.